வணக்கம், நான் உங்கள் அண்ணாட்டி. இன்று நாம பார்க்கக்கூடிய திரைப்படம் சிவா கில்லாரி தயாரிப்பில், மைக்கேல் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய படம். போகும் இடம் வெகு தூரம் இல்லை. கருணாஸ், விமல், அருள்தாஸ், ஆடுகளம் நரேன் உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் நடித்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான திருநெல்வேலியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிகுந்த ஒருவர் ஒரு குழந்தைய காப்பாற்றும் போது ஆக்சிடென்ட்ல இவர் அடிபட்டு முகம் சேதந்து இறந்து போயிட்டார். அவரை சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை வாசியான விமல் அவருடைய இறுதி சடங்குக்காக சொந்த ஊருக்கு எடுத்து செல்லும்போது ஏற்படுகின்ற அந்த சம்பவத்தை அருமையாக ஒரு முழு நீல ஒரு திரைப்படத்தை வந்து தந்திருக்கிறார் இயக்குனர் மைக்கேல். ஒரு பிணத்தை அந்த சொந்த ஊருக்கு கொண்டு போகும் வழியில் ஏற்படுகின்ற பிரச்சனையை சொல்லக்கூடிய ஒரு படம். விமலினுடைய நடிப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். தேவையான அளவுக்கு விமலுடைய நடிப்பு வந்து ரொம்ப அருமை. அதை விட வந்து கருணாசனுடைய நடிப்பு வந்து ஒரு வழிபோக்கனா, நாட்டுப்புற கலைஞனா, அவர் யாருமே இல்லாத அனாதையா, பஸ் கிடைக்காததால தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து போகணும்னு நினைக்கிற கருணாஸ் அமரர் ஊதியில வந்து ஏறி அவர் பயணப்படும் போது இடைப்பட்ட தூரங்கள்ல நடந்தது எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த திரைப்படம் சொல்லுது. இது குடும்பத்தோடு சென்று பார்க்கக்கூடிய ஒரு படம். ஒரு அயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் சிவா கில்லாரி ரசித்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறார். மீண்டும் மீண்டும் அவர் வந்து நிறைய படங்கள் வந்து அவர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான விமல் நடித்த இந்த மாதிரியான அற்புதமான ஒரு சிம்பிளிசிட்டியான ஒரு கதை, இதெல்லாம் வந்து நம்ம வரவேற்கணும். அப்போதான் அவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் ஒரு சமூகம் சார்ந்த திரைப்படங்களை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பதிவிட்டு இன்னும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.